ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹிதியே. இன்றைக்கி சுவையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலங்காலமாகவே நீண்ட கருங்கூந்தலுக்கு பெண்கள் வந்து கருவேப்பிலையை தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து நான் 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் சம அளவாக 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது 1/4 கப். தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய் 20-25 போல், கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகு. இப்போது ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை எண்ணெய் இல்லாமலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், பட் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதை எல்லாமே வறுத்தெடுக்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ உளுந்து ஆட் பண்ணியாச்சு, அடுத்து கடலைப்பருப்பு, இதிலேயே வரமிளகாயையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குது, நல்லா பொன்னிறமாக ஆகணும். ஸ்டவ் வந்து சிம்மர்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகையும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் ஆற விட்டுடலாம். அடுத்தது புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து சின்ன சின்னதாக பீசஸாக இதில் பிச்சு போட்டுக்கலாம். இந்த புளி ஆட் பண்ணுறது தான் இந்த கருவேப்பிலை பொடிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே தரப்போகுது. இந்த புளியை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் வறுத்தெடுத்துட்டு அந்த பிளேட்டில் ஆற விட்டுருங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நான் நல்லா கழுவி 2 நாள் காய வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலையிலையும் இது செய்யலாம். நம்ம ஃப்ரெஷ் கருவேப்பிலையில் செய்யும்போது வாசனை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த கருவேப்பிலையை வறுக்கும்போது அந்த வாசமும் அந்த சலசலன்னு வர சத்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போ ஆயிடுச்சு. இந்த மாதிரி கருவேப்பிலை அப்பளம் போல் நொறுங்கி அழகாக சத்தம் வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும், அப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் புளி, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்போடு சேர்த்து இதெல்லாம் போடும்போது சரியாக அரைப்படாதுங்கிறனால ஃபஸ்ட்டு இலை, வரமிளகாய், அதுக்கப்புறம் புளி இதை மட்டும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பருப்பையும் உள்ளே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து இட்லி, தோசை இல்லைனா சுட சுட சாப்பாடு கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, மேக் இட் சிம்பிள்.